வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுக்காக நான் கஸ்தோ ஸ்ரீ. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் உரை யாருக்குமே எந்த பிரயோசனமும் இல்லாத ஒரு சம்பிரதாய பூர்வ உரை. டெலோ விமர்சனம். நமது மக்களின் புதிய உள்ளூர் உற்பத்திகளுக்கு முன்னுரிமை அளித்து அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். கிழக்கு மாகாண ஆளுநர் தெரிவிப்பு. தமிழ் மக்களுக்கான சுபீட்சமான எதிர்காலத்தை உருவாக்க வடக்கு கிழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வர வேண்டும். அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அழைப்பு. யாழ்ப்பாணம் விமான நிலையத்திற்கு செல்லும் கட்டுவன் மயிலட்டி வீதியின் 400 மீட்டர் வீதி விடுவிக்கப்பட உள்ளதாக அறிவிப்பு. குடிநீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டமையினால் தனது அங்கிகளை துவைக்க முடியவில்லை என கூறி தேரர் ஒருவர் தனது பல அங்கிகளை தீ வைத்து எரித்து ஆர்ப்பாட்டம். எதிர்வரும் நாட்களில் ஒரு சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்படும். வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துலு குணவர்த்தன தெரிவிப்பு. நாளாந்தம் பிச்சை பாத்திரத்தை ஏந்தி உதவிக்காக காத்திருக்க வேண்டிய நிலையே நாட்டில் இருக்கின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரன் விமர்சனம். மக்களின் நிலைப்பாட்டை அறிந்து கொள்ள ராஜபக்சக்கள் உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும். ஜேவிபி வலியுறுத்தல். இனி தொடர்வென விரிவான செய்திகள். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் உரையை யாருக்குமே எந்த பிரயோசனமும் இல்லாத ஒரு சம்பிரதாய பூர்வ உரையாக மாத்திரமே பார்க்க வேண்டியுள்ளது என டெலோ அமைப்பின் ஊடக பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி உரையாற்ற வேண்டும் என்பதற்காகவே ஆற்றிய உரை போலதான் இந்த உரை அமைத்துள்ளது. இதில் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பில் சொல்லப்படவில்லை. யாருக்குமே எந்த பிரயோசனமும் இல்லாத ஒரு சம்பிரதாய பூர்வ உரையாக மாத்திரமே இது அமைந்துள்ளது என்றும் தெரிவித்தார். இதேவேளை தமிழ் கட்சிகளினுடைய ஒருங்கமைப்பில் இந்தியாவுக்காக ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கின்றது. இந்திய பிரதமரிடம் இலங்கையின் 11வது திருத்தச் சட்டம், குறிப்பாக இலங்கை இந்திய ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற வாத பிரதிவாதங்களுடன் இந்த கடிதம் உருவானது. இது தற்போது இந்திய தூதரகத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டொலர் தட்டுப்பாடு காரணமாக நாட்டில் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து அத்தியாவசியமற்ற பொருட்களும் நிறுத்தப்படுவதாக கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜகம்பத் தெரிவித்துள்ளார். நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு இது தொடர்பில் உரையாற்றிய அவர், இப்போது இந்த டொலர் நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களை மட்டுமே இறக்குமதி செய்கின்றோம். தேவையற்ற பொருட்களை நாங்கள் இறக்குமதி செய்ய மாட்டோம். எனவே எங்கள் உள்ளூர் தயாரிப்புகளை மேம்படுத்த வேண்டும். நான் அதை ஒரு வரமாக பார்க்கின்றேன். தொற்று நோய் தற்போதைய அரசாங்கத்தின் அபிவிருத்தி முயற்சிகளை பாதித்துள்ளது. இந்நிலையில் தற்போது நமது மக்களின் புதிய உள்ளூர் உற்பத்திகளுக்கு முன்னுரிமை அளித்து அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் எனவும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுக்கான சுபீட்சமான எதிர்காலத்தினை உருவாக்குவதற்கு வடக்கு கிழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வர வேண்டும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அழைப்பு விடுத்துள்ளார். ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை தொடர்பாக நாடாளுமன்றில் இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது தொடர்ந்தும் உரையாற்றிய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் இந்த ஆண்டிற்கான ஆரம்ப உரையில் வளர்த்து வரும் நாடாகிய இலங்கை தீவு தொற்று காரணமாக எதிர்கொள்ளும் சவால்களை யதார்த்தமாக தெளிவுபடுத்தியுள்ளார். சககட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சுயங்களை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டதும் தனக்கு வாக்களிக்காத மக்களுக்கும் சேவை தொடரும் என்று அவரது பெருந்தன்மை மிக்க கூற்றுக்களும் அவரது அரசியல் நிலைப்பாட்டை பறைசாற்றுகின்றன. ஜனாதிபதி தனது உரையில் இனவாதத்தை நிராகரிக்கின்றோம் என்றும் நாட்டில் வாழும் சகல பிரஜைகளும் கௌரவத்துடன் வாழ்வதற்கும் அவர்களது அனைத்து உரிமைகளை பாதுகாப்பதற்கும் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என்றும் திறந்த மனதுடன் தனது நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தியுள்ளார் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். நீண்டகாலமாக விடுவிக்கப்படாத இழுபறியில் இருந்த யாழ்ப்பாணம் விமான நிலையத்துக்கு செல்லும் கட்டுவன் மயிலட்டி வீதியின் 200 மீட்டர் வீதி விடுவிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வீதியை விடுவிப்பது தொடர்பாக கடந்த நல்லாட்சி காலத்தில் பலரால் முயற்சி எடுக்கப்பட்டும் அது கைகூடாத நிலையில் காணப்பட்டது. இந்நிலையில் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் அங்கஜன் ராமநாதன் எம்பியும் முன்னாள் யாழ் மாவட்ட அரசு அதிபர் வேதநாயகமும் இணைந்து இவ்விடயம் தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சுக்கு கடிதம் அனுப்பியிருந்தனர். மேலும் பாதுகாப்பு ஆலோசனை கூட்டத்திலும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவிடம் இவ்வீதி விடுவிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அங்கஜன் ராமநாதன் எடுத்துரைத்திருந்தார். இதன்போது இவ்விடயம் தொடர்பில் ஆராயுமாறு ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வாவிடம் ஜனாதிபதி கோரியிருந்தார். இதன் பலனாக இவ்வீதியின் கிழக்கு பகுதியில் இருந்த ராணுவ உயர் பாதுகாப்பு வலயத்தின் முட்கம்பி வேலி பின்னோக்கி நகர்த்தப்படவுள்ளது. அத்துடன் வேலிக்குள் உள்ள வீதி விடுவிக்கப்படுவதுடன் அங்கு தற்போது ராணுவத்தினரின் பொறியியல் பிரிவினரால் புனரமைப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவ்வாறு 6 மீட்டர் தூரத்திற்கு பாதுகாப்பு வேலியை நகர்த்துவதனூடாக
விடுவிக்கப்படும் 400 மீட்டர் நீளமான நிலப்பகுதி வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் கையளிக்கப்பட உள்ளது. தெசு மகாராம கவுந்தசபுர விகாரைக்கான துண்டிக்கப்பட்ட நீர் விநியோகத்தை மீள வழங்குமாறு கோரி தேரொருவர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். இதன்போது தண்ணீர் இல்லாததால் தனது அங்கிகளை துவைக்க முடியவில்லை என கூறி அலுவலகம் முன்பாக தனது பல அங்கிகளை தீ வைத்து எரித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் 111 கீழே கவுந்தசபுர திசு மகாராம எனும் முகவரியில் அமைந்துள்ள விகாரைக்கான நீர் கட்டணம் 71,991.17 ரூபாய் 2021 December 24 வரை செலுத்தப்படவில்லை. வழிபாட்டு தலங்களுக்கு குடிநீர் வழங்கும் சலுகை கட்டண திட்டத்தில் இந்த விகாரைக்கு நீர் விநியோகம் செய்யப்படுகின்றது. 5,000 ரூபாய்க்கு மேல் தண்ணீர் கட்டணம் பாக்கியிருந்தால் தண்ணீர் இணைப்பை துண்டிக்க நீர் வாரியத்திற்கு சட்டப்படி உரிமையுண்டு. எனினும் இப்பகுதி வழிபாட்டு தலமாக உள்ளதால் தண்ணீர் இணைப்பை துண்டிக்காமல் இந்த நிலைமையை தீர்த்து வைக்க நடவடிக்கை எடுக்குமாறு பல சந்தர்ப்பங்களில் அன்புடன் கோரியிருந்தோம். 10,000 ரூபாய் 2022 January 13 செலுத்தப்பட்டுள்ளதாக பத்ரமுல்ல சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். 2022-1 செலுத்தப்பட்டதாக கூறப்படும் தொகை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாமையினால் குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. குடிநீர் கட்டணம் முழுவதுமாக செலுத்தப்படாத நிலையில் அது ஒரு பகுதி மட்டும் செலுத்தப்படும் போது குடிநீர் இணைப்பு திரும்ப வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் உண்மையான நிலைமையை பிரதிபலிக்காத வகையில் கனடா வெளியிட்டுள்ள பயண ஆலோசனை தொடர்பில் இலங்கை வெளிவிவகார அமைச்சு உடனடி கவனம் செலுத்தியுள்ளது. இலங்கையின் தற்போதைய பொருளாதார நெருக்கடி தொடர்பில் கனடிய அரசாங்கம் கடந்த 13 தனது நாட்டு பிரச்சைகளுக்கு எச்சரிக்கையுடன் கூடிய அறிவித்தலை விடுத்திருந்தது. நாட்டின் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு நிலைமை குறித்து தவறான குறிப்புகள், பெண் பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் வெளிநாட்டினரை துன்புறுத்துதல் தொடர்பான தவறான தகவல்கள் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. எனவே நாட்டில் நிலவும் உண்மைகளை கனடி அதிகாரிகளுக்கு தெரிவிப்பதற்கு அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது. எதிர்வரும் நாட்களில் ஒரு சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்படும் என வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய 800 கொள்கலன்களை விடுவிக்க தேவையான டாலரை வழங்குவதற்கு மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கேப்ரல் இணக்கம் தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் அரிசி, சீனி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய கொள்கலன்கள் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்பட்டன. மீதியாக உள்ள கொள்கலன்கள் எதிர்வரும் மாதம் அளவில் விடுவிக்கப்படும். சந்தையில் அரிசி விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள பற்றாக்குறையினை கருத்தில் கொண்டு அரிசி இறக்குமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தேவையான அரிசி இறக்குமதி செய்யப்பட்டவுடன் சந்தையில் அரிசியின் விலை ஒப்பீட்டளவில் குறைவடையும். ஒரு சில பகுதிகளில் அரிசியின் விலை 200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளது. அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். எதிர்வரும் நாட்களில் ஒரு சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். நாளாந்தும் பிச்சை பாத்திரத்தை ஏந்தி உதவிக்காக காத்திருக்க வேண்டிய நிலையை நாட்டில் இருக்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் முழுமையான கொள்கை விளக்க உரையில் ஓரிடத்தில் நாட்டில் வெளிநாட்டு நாணயம் தொடர்பான பிரச்சினை இருக்கின்றது என்பதை ஒப்புக்கொண்டதை தவிர பிறிதொரு விடயமும் இல்லை. நீண்ட காலமாக நாட்டில் இருக்கின்ற பிரச்சினை என ஒரு விடயத்தை குறிப்பிட்டு அது கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த பல அரசாங்கங்களினாலும் தீர்க்கப்படவில்லை என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் அந்த பிரச்சனையை இன்னொருவர் தோளில் சாட்டவே ஜனாதிபதி முயல்கின்றார். ஆனால் பிரச்சனையை அடையாளம் கண்ட அவர் தீர்வினையோ அல்லது தீர்வினை அடைவதற்கான வழிமுறைகளையோ முன்வைக்க தவறிவிட்டார். ஜனாதிபதி தமது உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது இந்தியாவிலிருந்து $500 மில்லியன் உதவி கிடைத்திருப்பதாக செய்தி வெளியானது. இந்த உதவியானது இலங்கையின் பிச்சை பாத்திரத்தில் விழுந்துள்ள மற்றும் ஒரு பொதியாகும். நாளாந்தம் பிச்சை பாத்திரத்தை ஏந்தி உதவிக்காக காத்திருக்க வேண்டிய நிலைமையே நாட்டில் இருக்கின்றது என்றும் தெரிவித்தார். மக்களின் நிலைப்பாட்டை அறிந்து கொள்ள ராஜபக்சக்கள் உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். திருகோணமலை எண்ணெய் குதங்கள் தேசிய வளத்தை இந்தியாவிற்கு வழங்கும் ஒப்பந்தத்தை உடன் ரத்து செய்கின்ற தொனிப்பொருளின் கீழ் மக்கள் விடுதலை முன்னணியினரால் பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசநாயக்க தேசிய வள பாதுகாப்பு, நாட்டின் சுயாதீன தன்மை ஆகியவற்றை குறிப்பிட்டுக் கொண்டு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு முரணாக செயற்படுகின்றது.
நாட்டின் தேசிய வளங்களை முழுமையாக பிற நாட்டவர்களுக்கு விற்பனை செய்யும் கொள்கையினை அரசாங்கம் செயற்படுத்துகின்றது. ஜுகதனபி மின் நிலையத்தின் 40% பங்குகளை அமெரிக்க நிறுவனத்திற்கு வழங்க ரகசியமாக கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தம் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டுக்கு சொந்தமாகவிருந்த எண்ணெய் தாங்கிகளை அரசாங்கம் மீண்டும் 50 காலத்திற்கு இந்தியாவிற்கு வழங்கியுள்ளது. தலைநகரில் உள்ள பெருமதியான காணிகள் பிற நாட்டவர்களுக்கு வழங்கும் நடவடிக்கையினை அரசாங்கம் சூட்சுமமான முறையில் முன்னெடுத்து வருகின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆசியாவின் வங்குரோத்து நாடு எது என்று கேட்டால் அது இலங்கை என்று சொல்லும் அளவிற்கு தற்போது நாட்டு நிலை உள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் மெரிக்கர் தெரிவித்துள்ளார். ஆசியாவில் சிறந்த நாடு எது என்று கேட்டால் இலங்கை என்று சொல்ல வேண்டிய நேரத்தில் வங்குரோத்து நாடு எது என்று கேட்டால் இலங்கை என்று சொல்லும் அளவிற்கு வந்துவிட்டது. நாட்டை பொருளாதாரமன்ற ரீதியில் முன்னேற்ற எவரும் யோசிக்கவில்லை. இப்பொழுது எதை விட்டு எதை வாங்கலாம் என்று யோசிக்கின்றார்கள். சரியான திட்டமில்லை. முதலில் மக்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். துரதிருஷ்டவசமாக ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட வாக்குறுதியை அவரால் செய்ய முடியாமல் போனது என பாராளுமன்ற உறுப்பினர் சமன் பிரிய ஹேரத் தெரிவித்துள்ளார். சவால்களுடனேயே 2019 இந்த நாட்டை நாம் பொறுப்பேற்றோம். உலகில் வேறு எந்த நாடுகளுடனும் இவ்வாறான ஒரு எதிர்கட்சியை காண முடியாது. உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் பொதுவான பிரச்சனையின் போது எதிர்கட்சி அரசாங்கத்துடன் கைகோர்த்து நிற்கும். எனினும் இலங்கையில் நிலைமை மிகவும் பரிதாபமானது. நாடு தற்போது எதிர்கொண்டிருக்கும் நெருக்கடி நிலையில் எதிர்கட்சி தேர்தல் ஒன்றை எதிர்பார்த்து நிற்கின்றது. 9வது பாராளுமன்றத்தின் 2வது கூட்டத்தொடரை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ நேற்று முன்தினம் ஆரம்பித்து வைத்துள்ளார். அதில் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் ஒன்றுமே கூறப்படவில்லை. சும்மா வந்து உரையாற்றிவிட்டு சென்று விட்டார் என எதிர்கட்சியினர் விமர்சிக்கின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் கதவு மீடியாவின் இன்றைய அதிகாலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. இனி அடுத்து வருவது இன்றைய மதிய செய்திகள். நன்றி, வணக்கம்.